எது இன்று உன்னுடையதோ அதனாலே மற்றொருடையதாகிறதே, மற்றொருனா அது வேறொருடையதாகும். இந்த மாற்றம் உலக நீதியாகும். இதுவே உலக நீதியும் எனது படிப்பின் சாரம்சமாகும். நான் என்ன செய்றேன்னு எனக்கே புரியல. இப்ப புதுசா ஒரு காதல் எனக்குள்ள முளைச்சிருக்கு. இது சரியா தப்பா? காதல் ஒரு தடவைதான் வரும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்ப எனக்கு வந்திருக்கிற இந்த உணர்வுக்கு என்ன பேரு, என்ன அர்த்தம்? வாழ்க்கையை தீர்மானிக்கிறது மனசா சூழ்நிலையா? புது காதலன், புது காதல், புது வாழ்க்கை, புது புது ஆசைகள். மனசு வாழத்த சொல்லுதே, ஆனா ஏதோ ஒண்ணு தடுக்குதே. அது எது? கதாநாயகன் கதாநாயகியை தேடி காட்டுக்குள் போனான். இங்க பாருங்க, சத்தம் போட்டு படிக்க கூடாது, மனசுக்குள்ளேயே படிக்கணும். அப்பதான் மனசுல தங்கும். படிங்க. என்னம்மா, என்ன விஷயம்? ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது கதை புக் இருந்தா கொடுங்க. கதை புக்கா? கதை புஸ்தகம்லாம் படிக்கூடாது, இந்த புஸ்தகத்தை படி, மனசுக்கு அமைதி ஏற்படும். தேங்க் யூ சார். நம்ம பொழப்பா பார்ப்போம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சம்பந்தமே சரி, ஓகே. நீ ஏன் ஃபீல் பண்ணுற? விசாரிக்க தானே போன? குத்துறா, குத்தவா, களி பண்ணுவாங்களா? ஆளை களி பண்ணுவா? ஷர்ட்ஸில் என்ன இருக்கு? சரி, பையில என்ன? இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு பையில என்ன? அந்த பையில என்ன என்ன வச்சுருக்க? எங்கடா திருநெல்லாம், திருநெல்லாம் எங்கடா வச்சுருக்க? ஏய், திருநெல்லாம் எங்கடா? அவங்க கதையை கேட்டு நீயே அழுகுற, பாவம். எனக்கே கஷ்டமாக இருக்கியா? சொல்லு எங்க. சரி, ரைட்டு. அப்போ இங்கே தான் இருக்காங்க. இவங்க நாலு பேரை இமீடியட்டாக பிடிச்சாகணும். அதுக்கு தேவையான ஏற்பாடுலாம் செய். ஓகேயா? ஓகே சார். கூப்பிட்றோம். கூட கூட்டாளி இல்லாடா, கூட்டாளி இல்லாடா. கூப்பிட்ரா, கூப்பிட்ற. ஆ, சொல்லுங்கள் சார். ஆமாம் சார். சரி சார், நெருங்கிட்டோம் சார், சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது சார். ஃபோனை கட் பண்ணுங்க சார், ஃபோனை கட் பண்ணுங்க. புரியுதா? போறேன். இது வேலையா போச்சு உங்களுக்கு, உங்களை எல்லாம்